ஹாய் அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் மிட்ல திரைப்படத்துக்கான ஒரு கிளிம்ஸ் முதல்ல விஷ் பண்ணிடலாம். தனுஷ் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கரெக்டாக 12:01 கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க, அட்டகாசமாக இருக்கு. உங்கள் பங்கு நீங்கள் விஷ் பண்ணிடுங்க. வெரி ஹாப்பி பர்த்டே டு தனுஷ் சார். ஆமாம், என்னென்னா அடுத்தடுத்த பர்த்டேக்கு அவங்க நமக்கு ட்ரீட்டாக தந்துட்டு இருக்காங்க. சூரிய சார் பர்த்டேயா இருக்கட்டும், இவரோட தனுஷ் அவர்களோட பர்த்டேயா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து அவங்களுக்கு அது வேற வேற ஜேர்னல்ல ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. இந்த ரெண்டுமே எல்லா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. குறிப்பா இப்ப கேப்டன் மில்லர் பத்தி பேசுறதா இருந்தா சூப்பருங்க, செம வாவ் 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 அப்படின்னு சொல்லலாம். எஸ், மூணு லுக்ஸ்மே வந்து மிரட்டிட்டாருன்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன இது மாதிரி தான் காட்டுறாங்கல்ல, ஒரு யங்கான ஒரு வெர்ஷன், அப்புறம் கொஞ்சம் இளைஞர், கொஞ்சம் அப்புறம் ஒரு ஒரு 14 இருக்கிற ஒரு 30-40 ஏஜில் இருக்கிற மாதிரியான ஒரு லுக் அப்படின்னு காட்டுறாங்க. எஸ், சூப்பராக இருக்கு. நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் முன்ன முத முதல்ல படம் ஆரம்பிக்க போகிறாங்க, அதற்கான விஷயங்கள் போஸ்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, எக்ஸ்பெக்டேஷன் அந்த லெவலை மீட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு கிளிம்ஸ். இத்தனைக்கு முழுசாக அதையுமே காட்டல, அவங்க ஒரு லைட் அப்படி போயிட்டே இருக்கு, அப்படியே கட் ஷாட் மாதிரி. ஆமாம் பாப், ஆனால் என்னன்னா அந்த சவுண்ட் எஃபெக்டை ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த பைக், அந்த டூ வீலர் டிராவலாக இருக்கட்டும், இந்த ஒரு ஒரு இன்னும் ஒரு பயங்கரமாக ஒரு டிஸ்டர்பிங் நல்லா இருந்துச்சு. அந்த மிக்சிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த கன் ஷாட் காமிச்சிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா பைக் அப்படியே ஒரு ஒரு பொட்டல் காட்டில் உள்ளே போகும். அப்படி அந்த ஸ்ரீலங்கனுடைய அந்த லேண்ட்ஸ்கேப் அழகாக கொண்டு வந்திருக்காங்க. பனை மரங்கள், தூரத்தில் மலை, அப்படியே ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு ஏரியா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் எப்படி ஷூட் பண்ணாங்க, எல்லாமே ஓப்பன் கிரவுண்டு, செமையாக வீல் அடிச்சிருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி இடத்துல தான், அதுதான் அந்த லொக்கேஷன் இல்லை, இலங்கையோட லொக்கேஷன் அப்படி தான் இருக்கும் மெனக்கெட்டிருக்காங்க ரொம்ப. அது தெரியுது அந்த மேக்கிங்கில் கண்டிப்பாக. என்ன கேமராமேன் பாராட்டியே ஆகணும், இப்படி ஒரு ஓப்பன் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். முக்கியமாக அந்த கேமரா ஒர்க் வந்து ரொம்ப மெனக்கெடணும், அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வார் மூமெண்ட்ஸ் படத்தில் இருக்கும் போல இருக்கு, பிரம்மாண்டமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு சீக்வன்ஸில் ஒரு ஒரு 30 கண்டெய்னர் இது மாதிரி நிற்கிது, லாரி மாதிரி எல்லாம் ஓடி வராங்க அந்த ஆங்கிலேயர்கள். ஒரு 3-4 பேர் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஒரு சில சிஜி ஒர்க் இருந்தாலும் பார்க்கும்போது நமக்கு அது சிஜி மாதிரி தெரியல, நெருடலாக தெரியல. அந்த ஷார்ட் பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு, தெருல பார்த்தா இன்னும் பிரம்மைப்பாக இருக்கும். எஸ், சூப்பர். சந்தீப் கிஷன் இருக்காரு, அவர் லைட்டாக ஒரு ஷார்ட் காட்டுறாங்க. அப்புறம் இவர் சிவராஜ்குமார் அவர்கள் குதிரையில் வர்றது சூப்பராக இருந்துச்சுங்க. அவருடைய ஐ மீன் அவருடைய ஓன் லாங்குவேஜ் அந்த ஸ்டேட்டில் கூட அவர் இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னு தெரியல. மீசை வச்சுருக்காரு, அந்த சும்மா அந்த அந்த காலத்து முன்ன வேட்டைக்கான இது ஆயுதங்கள் ஒரு விசில் அடிச்சிட்டு முடியும் போதும் அவரை வச்சு தான் முடிப்பாங்க. ஃபஸ்ட்டு பொட்டல் காடாக காமிச்சது ஒரு ஸ்டேஜில் லாஸ்ட்டில் முடியும் போது ஃபுல்லும் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த லேண்ட்ஸ்கேப் க்ரீனிஷாக இருக்கும், அப்படியே பின்னாடி நின்று வாண்டட்ங்கிறத பார்த்துட்டு இருப்பார். ஒரு குழப்பத்துல இருக்கிற மாதிரி அந்த மனுஷனுக்கு அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயம் அதை பத்தி பேசலாம். கண்டிப்பா, அது அதனால நமக்கு என்ன சொல்றது, நமக்கும் அதை கம்யூனிகேட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அண்டு அனலேசன் இவரோட நேம் இல்லையா, அந்த வாய்ஸ் உள்ள அவர் அப்படி தான் சொல்கிறாரு, தட் இஸ் கேப்டன் அனலேசன் வாட் எவர் யூ கால் ஹிம் அப்படின்னு. ஸோ எப்படி இவரை வந்து இந்த பேரில் அழைக்கிறாங்க, இதுக்கான அந்த ஸ்டோரி? ஓகே, கண்டிப்பாக. கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்னா ஹீரோயின் அவங்க யார், பிரியங்கா. பிரியங்கா மோகன்யா அவங்களுக்கு ஒரு போல்டான ஒரு, ஏன்னா இது இதுக்கு முன்னால் வந்து அவங்களை ரொம்ப காமெடியாக காமிச்சிருப்பாங்க. எஸ், ஒரு கிரேசியான கேள் அவனா காமிச்சிருப்பாங்க, ஒரு ப்ராப்பரான நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்களா. போல்டான ஒரு கேரக்டர், அவங்களுக்கும் கன் ஷாட் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்கு. வண்டியும் பின்னாடி டூ வீலர் ஓட்டிட்டு வர மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஷாட்ல கும்பலா வரும்போது யாரோ ஒரு ஃபீமேல் ஓட்டிட்டு வராங்க, பட் இவங்களாம் தெரியல. ஓகே, அண்ட் இது இன்னொரு விஷயம் காமிச்சிங்களா, பாப் லிரிக்ஸ் வந்து அருண் ராஜா காமராஜன் அவரோட நேம் வந்திருக்கு. ஸோ இதுலயும் ஒரு சாங் எழுதி இருக்காரு பாப், வெரி லிரிசிஸ்ட் ஆயிட்டாரு. ஆமா,
ஒரு ஆல்ரெடி அப்பவே ப்ரூவ் பண்ணிட்டாரு கபாலில ஒரு ஆனா தொடர்ந்து பண்ணாம இருந்தாரு. ஆமா, முக்கியமான படங்கள் பண்ணிருக்காருங்கிறது, அதுவும் இந்த மாதிரி ஒரு பீரியாடிக்கல் ஸ்டோரியில் ஒன்னு பண்ணிருக்காருங்கிறது சூப்பர். தலைவர் படத்துக்கு பண்ணிருக்காரு, இந்த பக்கம் இதுக்கு பண்ணிருக்காரு. இதுல இன்னொரு கேரக்டர் பாத்தீங்களா, ட்ரிபிள் ஆர்ல வந்த அந்த, ஆமா இதுலயாவது ஒரு முழு நேரம் வில்லனா இருப்பாருன்னு தெரியும். ஆமா, அப்படிதான் தெரியுது. அதுல வந்து அந்த ஆங்கிலேயருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வருவார் ட்ரிபிள் ஆர்ல, லாஸ்ட்ல வந்து நம்ம ஜூனியர் என்டிஆர் கையால சாவார்ல, அவர் இதுல அவர் தான் நினைக்கிறேன், அவர் மாதிரிதான் இருக்கு. அந்த ஃபாரஸ்ட் சீனுக்குள்ள எல்லாம் அவர் தான் இருப்பார், நல்லா இருக்கும். அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப த்ரூ அவுட் இருக்கும். ஸோ அது நல்லா இருந்தது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த நல்ல தமிழ் நல்ல டயலாக்ஸ்க்கு வந்து மதன் கார்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தைகள் அப்போ இருந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க. ஆனா வந்து அவர் எந்த பாடலும் எழுதலை, ஆச்சரியமான விஷயம் அதுதான். வசனகர்த்தாவும் கூட இல்லை, ஸோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணி டயலாக்ஸ்க்கு மட்டும் அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான படங்களில் வர சாங்ஸ்க்கு வந்து மதன் கார்கே இருப்பார் நான் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தேன். பட் டயலாக்ஸ் மட்டும்தான். சில சமயம் எப்படின்னா ஒரு இயக்குனர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வந்து டயலாக் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணட்டும், டைல்யூட் பண்ணிக்க இதையும் எதையும் மிக்ஸ் பண்ணிக்க வேணாம், கண்டிப்பாக டயலாக் முழுக்க முழுக்க அவர் அதுக்குன்னு ஒரு எஃபோர்ட் எடுத்துப்பாங்கல்ல, ஸோ அப்படி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் பட்ஜெட் கேள்விப்பட்டீங்களா? இல்லைப்போ, லெஸ் தென் 100 crores, 80 தான் சொல்கிறாங்க. ஓ, ஸோ 80 crores பிரம்மாண்டமாக இருக்குங்க. இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் பாசிபிளா? ஓகே, தனுஷ் வந்து கம்மி தான் வாங்கியிருக்காருன்னு கேள்விப்படும். பட் ஓகே, ஒரு அவருக்கு சேலரி எடுத்து வச்சுட்டா கூட, ஓகே ஹியூஜே வச்சுக்கோங்களேன், அதிகமாக நம்ம என்னன்னு சொல்ல வேணாம். பட் இருந்தாலும் இது வந்து கண்ட்ரோலில் தான் அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ரொம்பலாம் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணல, பட் ஸ்டில் பிரம்மாண்டமாக இருக்கே. அதான் கேஜிஎஃப் அப்படி தான் எடுத்திருக்காங்க. நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் கோபம் வருது. ஓ, ஒன்றுமே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு, சில படங்கள் சொல்கிறேன் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 250 crores 200 crores, ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க? உண்மைதான் இல்லை. இப்போ இருக்க பெரிய ஹீரோக்களை வந்து நம்ம இந்த மாதிரி தான் பார்க்க ஆசைப்பட்றோம். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் புதுசாக ஏதாவது பண்ணுங்கள், எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கேப்டன் மில்லர் வந்து எந்த ஃபேனாக இருந்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஹேட்டர்ஸே பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த எஃபர்ட்லாம் பார்க்கும்பொழுது. எஸ் அதுக்கான மெனக்கெடல் வந்து எல்லாருக்கும் அதை பிடிக்க வச்சிடும். ஒரு சில குறைகள் இருந்தாலும் நிறைகள் ஜாஸ்தியா இருக்கும் போது அது தெரியவே தெரியாது. எஃபோர்ட் பாக்குறோம் இல்லைங்க, இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க, இவ்வளோ தான் ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதுக்காக பார்ப்பாங்க. ஓவரால் பார்க்கும்பொழுது செம. இது ஒன்று ஒரு பாயிண்ட் பேசணும்னு நினைச்சேன். நம்ம இது போல ஒரு ஃபர்ஸ்ட் லுக் நம்ம உடம்பு அவங்க உடம்பு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அவர் கன், அவர் கையில் ஒரு கன் இருந்துச்சு. ஆமா ஆமா, அது என்ன கன் நம்ம ட்ரை பண்ணோம், ஈவன் ஃபேன்ஸ் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. இது இப்போ இந்த டீசர்ல கைண்ட் ஆஃப் இந்த கிளிம்ஸ்ல வந்து லோட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. எஸ் எஸ் போ, அந்த கன்னை. ஆனா அது பார்க்கும்போது இது ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி தெரியுது, ஆனா லோட் பண்ணி அடிக்கிற கன் மாதிரி இருக்கு. ஒரு அந்த பீரியட்ல இருந்த கன்னா இருக்கும். ராமலிங்கம் அவர்கள் நிறைய விஷயங்கள் காஸ்டியூம்ஸ்ல மெனக்கெட்டிருக்காங்க. எல்லாத்துலயுமே வந்து நிறைய வொர்க் இருக்கு. இது பீரியாடிக்கல் மூவிங்கும் போது இது ஒண்ணு, ஏன்னா அது கொஞ்சம் சொதப்பிட்டாலும் ஃபன்னி ஆயிடும். பார்க்கவே எடுத்து முடிச்சுக்கிறோமே, தூரத்துல ஏதாவது ஃபிளைட் பறந்தா பிரச்சனையாயிரும், எங்கேயாவது செல்போன் டவர் இருந்தா பிரச்சனையாயிரும். ஐயோ, டீகோடிங் ஒரு சர்க்கிள் போட்டு, ஆமா இங்க பாருங்க தூரத்துல ஒரு டவர் தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஃபில்ம் மேக்கிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்க, படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆக போது. நம்மளாம் அக்டோபர்னு நினச்சி பேசிகிட்டு இருந்தோம், ப்ரொடியூசரே அப்படி தான் ஒரு இதில் சொல்லியிருந்தார் ஒரு மேடையில். ஆனால் இந்த படம் December 15th ரிலீஸ் ஆகுது, நல்ல விஷயம். ஸோ தட் லியோ படம் அதுக்கு தனியாக ரிலீஸ் ஆகும். தீபாவளிக்கு நிறையா படங்கள் வருது, அயலான் ஜப்பான் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கழித்து December 15th வருது. ஸோ எல்லா படங்களுமே ஹிட் ஆகணும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். கடைசியாக ஒரே வார்த்தை சொல்ல இருந்தால், கேப்டன் மில்லர் வந்து ஆசம்.